எல்லாருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இன்ஃபோசிரியா கல்ச்சரை வந்து நம்ம எப்படி வந்து செட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வித்தின் எ வீக் குள்ளாரே வந்து இதை வந்து ஈஸியா வந்து நம்ம கல்ச்சர் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டார்டர் கல்ச்சர்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல வந்து நான் எனக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறோம். இதெல்லாம் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோம் செஞ்சுக்கலாம். ரெண்டுத்துக்கும் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தேவைன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபோசிரியா வந்து நீங்கள் செட் பண்ண போறீங்கன்னா ஒரு குட்டி கண்டெய்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. எடுத்தோடனே வந்து பெரிய வாளி கேன் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், நம்ம மொயினா டாஃப்னியாக்க பண்ணலாம். பட் இன்ஃபோசிரியா பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம கல்ச்சர் எப்போவுமே வந்து எந்த கல்ச்சராக இருந்தாலும் ஓப்பனில் வைக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு இன்செக்ட் போய் எக் லே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால வந்து நிறையா ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெட் வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்க துணி இல்லைனா வந்து நீங்கள் காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா ஏரேஷன் போகக்கூடிய காட்டன் கிளாத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த நெட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் சம் ரப்பர் பேண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக, அதனால தான் எல்லாமே சொல்லிடுறேன் நான் வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மண்ட் லீஃப் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாழைப்பழ தோல் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு நல்லா வேக வச்செல்லாம் போடுவாங்க, அது ரொம்ப ஸ்மெல் வரும். பட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஸ்மெல்லும் வந்து அந்த அளவுக்கு வந்து வராது. ஓகே, வரும், ஸ்மெல் வரும் தான், பட் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இதுக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் 4-5 ஆல்மண்ட் லீஃப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாட்டர் யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்வேரியம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலான ஃப்ரெஷ்ஷான போர் வாட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, மற்ற ஆர்ஓ வாட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அக்வேரியம் டேங்க்கில் என்ன வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நான் இந்த டேங்க் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அந்த வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஏஜ்டு வாட்டராக இருக்கணும், ஃபிஷஸ்லாம் அதில் இருந்த வாட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு டைப் பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னரில் அக்வேரியம் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தண்ணி பிடிச்சி செட் பண்ணிங்கன்னா வந்து அதில் வரத்துக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ டெவலப் ஆகுமான்னு எனக்கு அந்தளவுக்கு தெரில. அக்வேரியம் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள், உங்களுக்கு அந்த வாட்டர் பார்த்தாலே கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்சாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1 மந்த் வரலாம் அந்த தொட்டி க்ளீனே பண்ணல, ஜஸ்ட் வாட்டர் மட்டும் டாப்பு பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதை விட சின்ன கண்டெய்னரில் கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பவுலில் நம்ம ஆல்மண்ட் லீஃப்ஸை ஃபஸ்ட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய மண்ணெல்லாம் இருந்துச்சு நான் வச்சிருக்க ஆல்மண்ட் லீஃப்ஸில். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் நம்ம ஒன்ஸ் வந்து நல்லா வாஷ் லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, அந்த மணல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மற்ற முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வாழைப்பழ தோல் அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கோசுலாம் வச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் வரும். இது வந்து ஓரளவு வந்து ஸ்மெல் வந்து கண்ட்ரோலாகவே இருக்குது, அந்தளவுக்கு அந்த ஸ்மெல் வந்து வரல. இப்போ வந்து இதில் நம்ம அந்த அக்வேரியம் வாட்டரில் அப்படியே வந்து இந்த ஆல்மண்ட் லீஃப்ஸை ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து வேலை, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மேக்ஸிமம் வந்து 90% மேலே வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லீவ்ஸ் கிட்ட வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இத்தனை லீவ்ஸ் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் 3 லீவ்ஸ் ஆட் பண்ணேன், எனக்கு ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு வந்து ஐடியாவே இல்லை. நீங்கள் 1 or 2 லீவ்ஸ் ஆட் பண்ணாலே போதும். இந்த கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னா 1 லீஃப் ஆட் பண்ணாலே போதும் தான், இதுவே வந்து போதும். நான் இன்றைக்கி ஒரு 3 லீவ்ஸ் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ தான் வந்து தண்ணியில் உங்களுக்கு அந்த இலை இருக்கிறது வந்து கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாட்டரே வந்து ஃபுல்லாக கலர் மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து சுத்தமாக இருக்காது. ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணிங்கன்னா கலர் இப்போ பயங்கரமாக மாறிடும். இப்போ அதுலேயே நான் 3 லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது, செம்ம ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த கல்ச்சரை வந்து ஓப்பனில் வைக்கக்கூடாதுன்னு முன்னாடி சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு சின்ன நெட் வச்சு நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது இன்ஃபோசிரியா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னெலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து யார்ட்டையாவது போய் ஸ்டார்டர் கல்ச்சர்லாம் வாங்கணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் கல்ச்சர் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இதை வந்து 1 வீக் கழித்து தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியது. இப்போது ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஈஸ்ட். ஈஸ்ட் வச்சு நம்ம எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மொய்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம், மொய்னா டாஃப்னியாக்கெல்லாம். ஸோ அந்த ஈஸ்ட் தான் இது, ட்ரை ஈஸ்ட் தான். இது வந்து நார்மல் இது என்ன சொல்ல சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். நீங்கள் ஒரு சில ஷாப்ஸில் வந்து ட்ரை பண்ணாலே வந்து இந்த ஈஸ்ட்லாம் இப்போ ஈஸியான அவைலபிள் தான். இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இது பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ருபீஸோ ஒன்றுமோ தான் வந்துச்சு எனக்கு.
இத்தனையும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூட போகிறது கிடையாது, சும்மா சுமால் அமௌண்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் நிறையவே கொட்டிட்டேன், பட் எவ்வளோது தேவையில்ல, இதிலே நமக்கு பாதியான அமௌண்ட்டே போதும். ஈஸ்ட் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, மொய்னா கல்ச்சருக்கும் சரி டாஃப்னியா எந்த கல்ச்சராக இருந்தாலும் ஈஸ்ட் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப ஆட் பண்ணுறதுலேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் வாட்டர் விட்டு தான் டிசால்வ் பண்ண போகிறேன், ஏன்னா அந்த குட்டி கட்டைனில் தான் பண்ண போகிறதுனால கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து திப்பி திப்பியாக வந்து வாட்டர் விட்டோடனே நிற்கும், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஈஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகணும் அந்த வாட்டரில், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து எல்லாமே வந்து டிசால்வ் ஆகிருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போவுமே வந்து ஈஸ்ட் வந்து நீங்கள் எந்த கல்ச்சர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணும். வித்தவுட் ஃபில்டர் வந்து நீங்கள் ஆடே பண்ணாதீங்க, ஃபில்டரே பண்ணாமல் வந்து நீங்கள் ஆடே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக கூட சான்ஸ், ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து அக்வேரியம் வாட்டர் தான் எடுத்ததுன்னா. ஸோ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஈஸ்ட், ஈஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு இந்த கண்டெய்னரில் தான் ஒரு ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோதான், வெறும் அக்வேரியம் வாட்டர் விட்டுருக்கோம்ல அதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவே போதும் தான், நான் வந்து கொஞ்சம் நிறைய வந்து கலந்துட்டேன். இது நம்ம மொய்னா இந்த மாதிரி வேறு எதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே போதும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க ஈஸ்ட்டை, லைட்டாக ஆட் பண்ணுங்கள். அந்த வாட்டர் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது மட்டும் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் 1 வீக் வரணும், நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுற ஈஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் கிட்டக்கு வந்து வந்துடும். நீங்கள் மறுபடியும் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் வந்து நம்ம ஓப்பனில் வைக்க முடியாதுன்றதுனால நான் வந்து ஒரு சின்ன நெட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரப்பர் பேண்ட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான இன்செக்ட்ஸும் வந்து உள்ளார போகக்கூடாது. அவ்வளோதான், நம்ம இந்த கல்ச்சரும் வந்து நம்ம செட் பண்ணி முடித்தாச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான். அவ்வளோதான், நம்ம ரெண்டு கல்ச்சரையும் வந்து செட் பண்ணி முடித்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்கவே கூடாது, பார்ஷியலான சன்லைட்டில் வைக்கணும். அதாவது வெளிச்சம் இருக்கணும், பட் டைரக்டான சன்லைட் வந்து படவே கூடாது. அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. நான் வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சம் இருக்கும், ஆனால் வந்து டைரக்ட் சன்லைட் வந்து இந்த இடத்துல படாது. ஸோ நீங்கள் ஜன்னல் ஓரம் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கலாம். டைரக்ட் சன்லைட் வந்து முக்கியமாக இது மேலே படவே கூடாதுங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு. ஒரு வாரம் கிட்ட கரெக்டாக வந்து 7 டேஸில் எனக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடுச்சு. சொல்ல போனால் ஒரு 5 to 6 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. 7th டேயில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்தேன், 1 வீக் கரெக்டாக இருக்கட்டும்ன்றதுனால. இப்போது இது தூரமாக வச்சு பார்க்குறதுனால வந்து அவ்வளோ எதுவும் கிளியராக உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கிட்டக்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக எத்தனை வந்து டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து வைல்டு பீட்டா ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டி குட்டியான ஃப்ரைஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த லைஃப் ஃபீடிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுக்கலாம். நம்ம எடுத்தவொடனே வந்து பிபிஎஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது பேபி பிரெயின்ஷிப்பை. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். என்னடா மேலே நம்ம மிதக்குதே, அது என்ன வேறு ஏதாவது முட்டை கொசுலாம் போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் எதுவும் கிடையாது, அது நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஒரு லேயர் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். அது நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட்டுறதுனால அது உங்களுக்கு அந்த முட்டை கொசு எல்லா மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. பட் எதுலேயுமே வந்து இதில் முட்டைக்கோசு எல்லாம் மற்ற எதுவுமே ஆட் பண்ணது கிடையாது, வெறும் அக்வேரியம் வாட்டர் வித் ஈஸ்ட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த கல்ச்சரு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து குட்டி குட்டி பீட்டா ஃப்ரைஸ், முன்னாடி சொன்ன மாதிரி பீட்டா ஃப்ரைஸு, மற்ற எந்த எக்லேருந்து வர எல்லா ஃப்ரைஸுமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைனி ஃப்ரைஸுக்கு வந்து எடுத்தோடனே முன்னாடி சொன்ன மாதிரியே பிபிஎஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்மளோட ஈஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து கல்ச்சர் பண்ணமோ அதுலேருந்து கிடச்ச ரிசல்ட்ஸ் இது. கரெக்டாக வந்து 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். ஸோ பாருங்கள் அது எவ்வளோ மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு பாருங்கள் எல்லாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்மண்ட் லீஃப் வச்சு பண்ணது பார்க்கலாம். ஆல்மண்ட் லீஃப்லாம் கீழே செட்டில் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் கலர் வந்து பயங்கரமாக மாறிடுச்சு. ரொம்ப நான் ஒரு 3 லீஃப் கிட்டே போட்டிருந்தேன்னா அது ரொம்பவே அதிகமாக வந்து அந்த எக்ஸாக்ட் வந்து விட்டுருக்கு. ஸோ இதுலேயே வந்து நல்லா வந்து கல்ச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு. பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து அந்த இதில் வந்து எடுத்த மாதிரி ஈஸ்ட் வச்சு நம்ம செஞ்சதுல அதை எடுத்த மாதிரி இதோட கிளிப்ஸ் வந்து எடுக்கவே முடியல. ஏன்னா பாட்டில் ஷேப்பும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேலே வந்து ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில். ஸோ ரொம்ப கிளியராக வந்து என்னால் எடுக்கவே முடியல இதில். அதுவும் அந்த கலர் வேறு வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கா, நான் டார்ச் வச்சு பார்க்கும்போது ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர
அவ்வளோ கிளியராக வந்து தரல, பட் இதிலே வந்து ரொம்ப சூப்பராக வந்து டெவலப் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இன்ஃபோசிடா கல்ச்சரை வந்து நம்ம எப்படி ரெண்டு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலான்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.